So now we see that next part. இப்ப நம்ம பாத்துட்டு வந்து கணித தொகுத்தறிதல். கணித தொகுத்தறிதல் ஒரு question போன வீடியோல பார்த்தோம். இப்ப எக்ஸாம்பிள் 4.62. முதல் எண் ஒற்றை நிகழ்வுகளில் கூடுதல். Find the sum of first n or positive numbers. We want to prove it to be 90, n square. N square என நிரூபிக்க அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டெப் ஒன்னு சாரி ரேட் பி ஆஃப் இந்த இடத்துல வேணா ரேட் நினைக்க பி ஆஃப் n ஈக்குவல் டு ஒற்றை எண்கள் அப்படின்றது ஏன்னா 1+3+5+ எக்ஸெட்ரா பிளஸ் 2n-1 அதெல்லாம் நம்ம n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதாவது 3n = 1+3+5+ 2n-1 அப்படின்ற சமம் n ஸ்கொயர் என சொல்ற நம்ம இது பி ஆஃப் n அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருவோம். இப்போ நமக்கு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் ஒன் என்ன எலக்கு தெரிஞ்சுக்கணும் ஆறுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா n = 1 இங்க அப்போ பி ஆஃப் ஒன் n அப்படிங்கிறதுல 1 போட்டோம். அப்போ இந்த லாஸ்டாக இருக்கு இல்லையா இந்த எலக்ட்ரிசல் இந்த எலக்ட்ரிசல் இங்கே தான் இதுல எல்லாம் பிரதிநிதிக்கூடாது இதுல தான் பிரதிநிதி எந்த எங்க இருக்கோ அந்த இடத்துல நம்ம பிரதிநிதிக்கிறோம். ஸோ 2n-1 இருக்குல்ல என்ன போட என்ன போடுறோம் 1. ஸோ 2-1 இது எலக்ட்ரிசல். அடுத்தது ஆர்சஸ் ஆர்சஸ் என்ன வரும் இது வந்து ஆர்சஸ்டா அப்போ n ஸ்கொயர் அப்போ தட் இஸ் 1 ஸ்கொயர் 1. ஸோ ரெண்டுமே சேமா இருக்கு. தேர்ஃபோர் பி ஆஃப் 1 என்பது உண்மை. பி ஆஃப் 1 என்பது உண்மை. தட் இஸ் பி ஆஃப் n இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொண்டு வரும். தென் ஆஃப்டர் ஸ்டெப் 2 இல்லையா என்பது உண்மை என சொல்க என்பது உண்மை என சொல்க அதாவது நமக்கு இங்கே என்ன இருக்கிறோம் இது வந்து பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து அசியூம் அசியூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ. அப்போ அசியூம் பி ஆஃப் கே இஸ் ட்ரூ அப்படின்னா இந்த எல்லாம் என்ன இருக்கு பி ஆஃப் கே ஈக்குவல் டு 1+3+ ஏன்னா நம்ம ஒற்றை எண்கள் அப்படிங்கிறப்போ ஆறு நம்பர் அப்படிங்கிறப்போ 1+3+5 எக்ஸெட்ரா பிளஸ் 2k-1 ஈக்குவல் டு கே ஸ்கொயர் இருக்கு. n வரத்துல k வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதே ஸ்டெப்ல நம்ம இந்த இடத்துல ஸோ பி ஆஃப் கே ஈக்குவல் டு 1+3+5 எக்ஸெட்ரா 2k-1 ஈக்குவல் டு கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இதை அடுத்த ஸ்டெப் என்ன ஸ்டெப் 3 ஹியர் வி வாண்ட் டு டேக் ஸோ என்ன ஆகுது என்ன ப்ரூவ் பண்ணணும் ஸோ டு ப்ரூவ் பி ஆஃப் கே பிளஸ் 1 என்பது உண்மை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் என நிரூபிக்க இதை வந்து நம்ம நிரூபிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் பி ஆஃப் கே பிளஸ் 1 ஈக்குவல் டு ஏற்கனவே நமக்கு இங்கே பி ஆஃப் கே என்ன கொடுத்துருக்கு 1+3+5+ எக்ஸெட்ரா பிளஸ் 2k-1 இல்லையா 2n-1 2k-1 இப்போ இந்த இடத்துல என்ன இருந்தால் இந்த லாஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கு n-1 இருக்கு. அப்போ பி ஆஃப் கே பிளஸ் 1 இருந்தால் நமக்கு இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும் 1+3+5 எக்ஸெட்ரா பிளஸ் 2 இந்த கே இந்த ரவுண்டில் என்ன இருக்கோ அது அப்படியே எடுத்து இங்கே இருக்கு. இதுதான் இதனுடைய நுணுக்கம்
இங்க என்ன இருந்தா இங்க என்ன டூக்கு பக்கத்துல என்ன அதே மாதிரி கே பிளஸ் சொன்னா டூக்கு பக்கத்துல கே பிளஸ் ஒன் அப்படின்னு எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்ல நம்ம எங்க என்ன பண்றோம் ஃபைவ் பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் டூவா உள்ள கொண்டு போறீங்க நினைக்கிறேன் இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டூ பிராக்கெட் கே அப்படிங்கிறது கே பிளஸ் ஒன் ஏன்னா கே பிளஸ் ஒன் இருக்கு கே பிளஸ் ஒன் டேர்ம்ஸ் அப்போ அந்த கே பிளஸ் ஒன் எழுதிட்டு நமக்கு இங்க கொஸ்டின் படி அந்த இடத்துல மைனஸ் ஒன் இருக்கு அப்ப எப்பவுமே எல்லா சமக்குமே இந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் எழுதணும் இந்த ஸ்டெப் எழுதிட்டு பிளஸ் போட்டு இங்க என்ன கொடுத்துருக்கோ அதை இந்த ரூல்ஸ் படி இந்த லாஸ்டா என்னக்கோ அந்த ரூல்ஸ் படி எழுதணும் சப்போஸ் இந்த லாஸ்டா வந்து ஒரு கே கியூப் அப்படி அப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை போட்டு கியூப் வந்து நம்ம போடணும் ஸோ இந்த இப்போ இப்போ நமக்கு இது என்னது இது நத்திங் பட் பி ஆஃப் கே பிளஸ் டூ பிராக்கெட் இதில் உள்ள வந்துடும் டூ கே பிளஸ் டூ மைனஸ் ஒன் இந்த டூ இதுக்கு மட்டும்தான் போகும் இங்க வராது இந்த மைனஸ் ஒன் வந்து தனியா இருக்கு ஸோ திஸ் இஸ் பி ஆஃப் கே பிளஸ் 2 minus 1, so 2k plus 1. P of k என்ன நமக்கு தெரியும் this one, what? இந்த 2k minus, sorry, இந்த என்ன போடுது, n square போடுதுல்ல, P of k, என்னுடைய whole answer வந்து 10 square, so P of k என்னுடைய whole answer, k square, plus, இங்க நமக்கு என்ன இருக்கு, 2k plus 1. இந்த 2k plus 1 வந்து, இது simplify பண்ணி வந்தது, இந்த கே ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு இந்த பி ஆஃப் கே இருக்குமே அதுக்கு தான் வந்தது ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கே பிளஸ் ஒன் ஃபோர் ஸ்கொயர் ஸோ இந்த இடத்துல பி ஆஃப் கே பிளஸ் ஒன்னு ஆரம்பிச்சோம் அந்த பைனல் ஆன்சர் இப்படி வருது என்ன ஆரம்பிச்சா என் ஸ்கொயர் கே ஆரம்பிச்சா கே ஸ்கொயர் கே பிளஸ் ஒன்னு ஆரம்பிச்சா கே பிளஸ் ஒன் ஃபோர் ஸ்கொயர் ஸோ திஸ் இம்ப்ளை பி ஆஃப் கே பிளஸ் ஒன் என்பது உண்மை That is P of K plus 1 is 2. Therefore, by mathematical induction. நாம் இந்த தமிழிலும் புரிந்து காம்பெரிவிடும் கணித தொகுத்தறிதலில் படி. கணித தொகுத்தறிதலில் படி. நம்ம இங்கிலீஷ்ல பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு போட்டுட்டு ஃபார் ஆல் கண்டிப்பா இது எழுதணும் இப்போதான் ஃபார் ஆல் ஃபார் ஆல் என்பது உண்மை அப்படின்னு சொல்லி எழுதி தேங்க்யூ